ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் டாக்கி. இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 2008 ரிலீஸ் ஆன த ரீடர் அப்படின்ற 18+ மூவி தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு பியோர் 18+ மூவி அப்படின்றதால 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் இந்த படத்தை பாருங்கள். ஏன்னா 18 வயசு மேலே இருக்கிறவங்க இந்த படத்தை பார்க்காதீங்க. ஏன்னா இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் 18+ மூவி, அது மட்டும் இல்லாமல் பியோர் 18+ மூவி அப்படின்றதால இந்த படத்தில் ஏகப்பட்ட அடல் சீன்ஸ்லாம் வந்திருக்கும். இப்போ வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், அது என்னென்னா காமம்னா என்ன, காதல்னா என்ன? இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்குண்டான பதிலை கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இந்த படத்தை பாருங்கள். ஏன்னா இந்த படத்தில் நமக்கு ஒருத்தர் மேலே வர காதல் எப்படி காமமாக மாறுது, அதுக்கப்புறம் காதலும் எப்படி இருக்குது அப்படின்னு பேலன்ஸ் ஆகி இருக்குது அப்படின்னு சொல்ல வர படம் தான் த ரீடர் அப்படின்ற படம். ஓகே, நம்ம நிறைய பேசாமல் படத்துக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக கீழே கரெக்டில் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் டெலகிராம் லிங்க்கும் தரேன், ஃபாலோ பண்ணதுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க நம்ம படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஆரம்ப காட்சியில் 1995 காட்டுறாங்க. அப்போ ஒரு வீட்டை காட்டுறாங்க, அங்கே ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் தான் மைக்கேல். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவனுக்கு அழகான ஒய்ஃப், அப்புறம் க்யூட்டான ஒரு பொண்ணு இருக்கா. மைக்கேல் ஒரு லாயர். இவன் வீட்டோட ஜன்னல் கிட்டே நின்று வெளியில் எட்டி பார்க்குறான். அப்போ அங்கே ஒரு ட்ரெயின் போகுது, அங்கே தான் ஃப்ளாஷ்பேக்கும் ஸ்டார்ட் ஆகுது. மைக்கேலுக்கு இப்போ 15 வயசு ஆகுது. பஸ்ஸில் அவன் வந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு வாந்தி வர மாதிரி இருக்குது. பஸ்லேருந்து இறங்கி நடந்து வந்துட்டு இருக்கான், பார்த்தாக்கா அங்கே ஜோனு மழை வர பெய்யுது. மைக்கேலால் சுத்தமாகவே முடியல, ஸோ அவன் அங்கேயே வாந்தி எடுக்கிறான். ரோட்டில் நிறைய பேர் இங்கிட்டும் அங்கிட்டும் போயிட்டு இருக்காங்க, ஆனால் அவங்க யாருமே நம்ம மைக்கேலை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. இவன் மறுபடியும் வாந்தி எடுத்துகிட்டே இருக்கான். அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா, அவள் பேர் தான் ஹனானா. அட, நம்ம டைட்டானிக் ரோஸ் தாங்க இவங்க. அங்கே வந்து அவன் மைக்கேலுக்கு ஹெல்ப் பண்ணி அவனை கூட்டிகிட்டு அவன் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்க, அவனும் இதான் என் வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்களும் அவனை கூட்டிகிட்டு போயிட்டு அவன் வீட்டில் விடுறாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு டாக்டரும் வந்து மைக்கேலை செக் பண்ணுறாங்க. நம்ம மைக்கேலுக்கு ஒரு வைரல் ஃபீவர் வந்திருக்கிறதால அவனை தனிமைப்படுத்துகிறாங்க. இப்படியே 3 போகுது. நம்ம மைக்கேலுக்கு இருக்கிற ஒரே ஹாபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் ஸ்டாம்ப்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுவான். அது மட்டும் இல்லாமல் 3 சும்மா தானே இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ணியிருப்பான், படிச்சிருப்பான். இப்போ இவன் 3 குவாரண்டைனில் இருந்ததால் அவன் இப்போ அவங்க அம்மா கிட்டே கேட்குறான், அன்றைக்கி ஒரு லேடி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல, நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் கூட சொல்லலை, நான் வேணால் அவங்கக்கிட்ட போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டே இவன் கேட்குறான். அதுக்கு அவங்க அம்மாவும் சரிப்பா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் மைக்கேல் ஒரு பொக்கே எடுத்துக்கிட்டு மைக்கேல் ஹனா வீட்டுக்கு போயிட்டு பார்க்குறான். உள்ளே போயிட்டு 3 முன்னாடி எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்கிறான். அதுக்கு இந்த தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு 3 ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹனா கேட்குறாங்க. அதுக்கு இவனும் எனக்கு வைரல் ஃபீவர் வந்ததால் என்னால் எங்கேயுமே போக முடியல, நான் குவாரண்டைனில் இருந்த 3 அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் எனிவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கிட்டு வந்த பொக்கையை அங்கே வைக்கிறான். அதுக்கப்புறம் அவன் வீட்டை பார்த்தாக்கா ப்ரே பெட்டாக தான் இருக்குது. இதுலேருந்து மைக்கேல் புரிஞ்சுக்கிறான், ஹேனா தனியாக தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹேனா நீ வெளியில் வெயிட் பண்ணு, நீ போகிற வழியில் தான் நானும் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ண உள்ளே போகிறாங்க. நம்ம மைக்கேல் வெளியிலிருந்து ஹேனா ட்ரெஸ் பண்ணுறதை பார்த்துட்றான். இவன் பார்க்குறத ஹேனாவும் உள்ளேருந்து பார்த்துட்றாங்க. ஹேனா இவனை நோட் பண்ணுறதை நம்ம மைக்கேலும் பார்த்துட்றான். அதனால் நம்ம மைக்கேல் பயந்து போயிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் மறுநாள் மைக்கேல் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஹேனா வரா. அவ தான் பஸ் ஆஃப் கண்டக்டர். நமக்கு ஹெல்ப் பண்ண பொண்ணு, அவள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம அதை பார்த்துட்டோம், அது தப்பு அப்படின்னு நினச்சி இவன் ஃபீல் பண்ணி அவகிட்ட சாரி சொல்ல அவள் வீட்டுக்கு போய் வெயிட் பண்ணுறான். கரெக்டாக அவளும் ஒர்க்கை முடிச்சுட்டு ஹேனா வீட்டுக்கு வரா. இவன் சாரி சொல்லலாம்னு சொல்லிட்டு வரும்போது ஹேனா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவேன் சொல்லிட்டு இவன் கேட்குறா. அதுக்கு அவனும் சரின்னு சொல்கிறான். அதுக்கு ஹேனா எனக்கு 2 அடுப்பு கறி வேணும்னு சொல்கிறா. இவனும் பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு அள்ளிட்டு வந்து மேலே வந்து பார்த்தா இவன் மூஞ்சி ஃபுல்லாக ஒரே கரியாக இருக்குது. இதை பார்த்த ஹேனா சிரிக்கிறா. இப்படியே நீ உன் வீட்டுக்கு போனாக்கா உங்கள் அம்மா உன்னை செருப்பால் அடிப்பாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உன் ட்ரெஸ்ஸை கழட்டி கொடு, நான் வாஷ் பண்ணி தரேன் சொல்லிட்டு கேட்குறா. மைக்கேல் எல்லாத்தையும் கழட்டி கொடுக்குறான், ஆனால் அவனோட இன்னரை மட்டும் கழட்ட மாட்டான். அதை மட்டும் ஏன் போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கழட்டி கொடுக்க சொல்கிறா. இவ நான் வாஷ் பண்ணி தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹேனா கேட்க, அவனும் தயங்குறான். நீ வேணா என்னோட பாத்ரூமில் குளிடா, நான் வேணா உன்னை பார்க்காம இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. இப்படிலாம் சொல்லிட்டு மைக்கேல் குளிக்கிறத ஹேனா ஓரமா நின்று ஓரக்கண்ணில் பார்த்துடுறா. அதுக்கப்புறம் மைக்கேல் குளிச்சுட்டு வந்தாக்கா அவனுக்கு துவட்டி விடுறா ஹேனா. பின்னாடி வந்த ஹேனா மைக்கேல கட்டி பிடிக்கிறா, பார்த்தா ஹேனாவும் நியூடா இருக்கா. இவங்க 2 அவங்களோட லவ்வை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அங்கேயும் சீன் கட் ஆகுது. மறுநாள் மைக்கேல் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவன் நேற்று நைட்டு நடந்தது நினச்சி அப்படி யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனோட அம்மாவும் ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, இன்னும் நீ கிளம்பாம நடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவனும் தோ கிளம்பிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறான். ஸ்கூலுக்கு போய் பார்த்தாக்கா அவனால் உள்ளே போய் இருக்கவே முடியல, ஏன்னா அவன் மைண்டு ஃபுல்லாகவே நேற்று நைட்டு ஹேனா கூட இருந்தது தான் யோசிச்சுட்டு இருக்கு. பெல் அடித்ததுமே நேராக ஹேனா வீட்டுக்கு போயிட்டு அவ கூட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான். இப்படியே கொஞ்ச நாளும் போகுது. அப்போ ஹேனா மைக்கேலை பார்த்து கேட்குறா, உனக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மைக்கேலும் சொல்கிறான், எனக்கு லட்டின் கிரீக் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹேனா சொல்கிறா, நாளையிலேருந்து நீ எனக்கு நூலகத்துலேருந்து ஒரு புக்கை எடுத்துகிட்டு வந்து படித்து காட்டணும், அந்த கதை பிடிச்சாதான் நான் உன் கூட பழகுவேன், இல்லைனா பழக மாட்டேன்னு சொல்கிறா. இதை கேட்ட மைக்கேல் டெய்லியும் ஒரு புக்கு எடுத்துன்னு வந்து ஹேனா கிட்ட படித்து காட்டுறான்.
இப்படியே அவன் ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு புக்கும் படித்து காட்டுறான். ஒரு நாள் ஹாரர், ஒரு நாள் காமெடி, ஒரு நாள் ரொமான்ஸ்னு சொல்லிட்டு. ஆனால் ரொமான்ஸ் புக்கை படிக்க சொல்ல நம்ம ஹேனாவால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அவள் அழுகுறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இப்படியே போகுது. அதுக்கப்புறம் ஹேனா கிட்ட நம்ம மைக்கேல் கேட்குறான், நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹேனாவும் சரின்னு சொல்கிறா. ஆனால் ட்ரிப்பு போக செம்மையாக செலவாகும். ஸோ அதனால் இவன் என்ன பண்ணுறான்னா, கலெக்ட் பண்ணி வச்ச எல்லா ஸ்டாம்ப்ஸையும் விற்று அதுலேருந்து வந்த காசு எடுத்துக்கிட்டு ரெண்டு பேருமே வெளியில் போகிறாங்க. இவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோட்டலுக்கு போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்கேருந்த வெயிட்டர், உங்கள் அம்மாக்கு சாப்பாடு பிடிச்சிருக்காப்பா அப்படின்னு சொல்லி கேட்க மைக்கேல் இதை கேட்டு காண்டாகி போகிறான். அதனால் அந்த லேடி வெயிட்டர் முன்னாடியே ஹேனாவை கிஸ் பண்ணுறான். அதை பார்த்த லேடி வெயிட்டர், இவங்க ரெண்டு பேருமே லவ்வோஸா அப்படின்னு நினச்சி ஹேனாவை பார்த்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா ஹேனாக்கு 45 வயசு ஆகுது, மைக்கேலுக்கு 15 வயசு தான் ஆகுது. அதுக்கப்புறம் ஹேனாவும் மைக்கேலும் ஒரு சர்ச்சுக்கு போகிறாங்க. அங்கே எல்லா பசங்களும் உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹேனாக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே ஒரு அருவிக்கு போய் குளிக்க போகிறாங்க. அங்கே மைக்கேல் ஹேனாக்காக ஒரு கவிதை எழுதிட்டுருக்கான். அந்த கவிதையை படித்து காட்டேன்னு சொல்லிட்டு ஹேனா சொல்ல, இல்லை நான் அப்புறம் படித்து காட்டுறேன்னு சொல்லிட்டு மைக்கேல் சொல்கிறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிளம்பி அவங்க வீட்டுக்கு வராங்க. மறுநாள் ஹேனா கிளம்பி வேலைக்கு போகும்போது அங்கே ஒரு ஆஃபீஸர் வந்து பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குமா, நாளைக்கு நீ பக்கத்தில் இருக்கிற டவுனுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஹேனாக்கு ஒரே சந்தோஷம். வீட்டுக்கு வந்து யோசிச்சு பார்க்குறா ஹேனா, நம்ம சந்தோஷத்துக்காக மைக்கேலை யூஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மைக்கேல் கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் அந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி அவளுக்கு ப்ரொமோஷன் கிடைச்ச அந்த டவுனுக்கு போகிறா. வழக்கம் போல் மைக்கேல் ஸ்கூல் போயிட்டு ஹேனா வீட்டுக்கு வந்து பார்த்தாக்கா அங்கே அவளை காணோம். அதை பார்த்து அவன் ரொம்பவே மனசுடைஞ்சு போகிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் வீட்டுக்கு போகிறான். அங்கே எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம மைக்கேலுக்கு மட்டும் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியல. விட்டு போன ஹேனாவை நினச்சி மைக்கேல் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே நாட்களும் போகுது. அதுக்கப்புறம் மைக்கேல் பெரிய பையனாக ஆகுறான். அவன் ஒரு காலேஜில் போய் சேர்றான். அது என்ன காலேஜ்னா லா காலேஜ். அங்கே இவனை பார்த்து ஒரு பொண்ணுக்கு அஃபேர் வருது. ஆனால் மைக்கேலுக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்டே வரல. ஏன்னா இப்போ தான் இவன் ஹேனான்ற ஒரு பொண்ணால் ஏமாற்றப்பட்டிருக்கான். அதுக்கப்புறம் அவன் படிக்கிறதுக்கு லா காலேஜ்ன்றதால அவங்கள டைரெக்டாக கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்பா அங்கே ஒரு கேஸை விசாரிக்கிறாங்க. அப்பா அங்கே ஒரு குற்றவாளியை கூப்பிட்றாங்க. இவன் ஷாக் ஆகி பார்க்குறான். அது யாருன்னு பார்த்தாக்கா ஹேனா. அவள் கொலை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் நடக்குது. இதெல்லாம் பார்த்தா மைக்கேலுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா ஹேனா ஏன் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கேஸும் நடக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹேனா அவளுக்கு புதுசாக வேலை கிடைச்ச இடத்துக்கு போகிறா. அது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு விமன்ஸ் கேம்ப். ஸோ அந்த இடத்துல இவ ஒரு வார்டனாக இருக்கா. இவ கூட சேர்ந்து 5 வார்டனும் இருக்காங்க. ஸோ இவளோட வேலை என்னன்னு பார்த்தாக்கா, விமன்ஸ் கேம்ப்ல இருந்து பொண்ணுங்களை கூட்டிகிட்டு போய் வேலை செஞ்சுட்டு பத்திரமா கூட்டிட்டு வரணும். ஆனால் ஒரு நாள் இவ வழக்கம் போல அந்த பொண்ணுங்களை கூட்டிட்டு போகும்போது அங்கே போர் நடக்குது. அதுக்கு பயந்து அவ அந்த 3 பொண்ணுங்களையும் ஒரு சர்ச்சில் தங்க வைக்கிறா. அந்த நேரம் பார்த்து ஃப்ளைட்ல போனவங்க பாமை அந்த சர்ச்சு மேலே போட்டுறாங்க. ஸோ அந்த 3 பொண்ணுங்க அந்த சர்ச்சிலேயே இறந்து போயிடுறாங்க. இதனால தான் ஹேனாவை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. இவ எவ்வளவோ சொல்லி பார்க்குறா, ஆனால் அங்கே இருக்கிற யாருமே இவ சொல்கிறத கேட்குற மாதிரி தெரியல. அப்போ இவ கூட இருந்த மற்ற வார்டன்ஸ் எல்லாம் விசாரிக்கும் போது ஹேனா தான் ஒரு லெட்டர் பேட்ல ரிப்போர்ட் எழுதி சைன் பண்ணி கொடுத்தா அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட அவங்க அவகிட்ட ஒரு பேப்பர் பென்னை கொடுத்து அந்த ரிப்போர்ட்டை எழுத சொல்றாங்க. ஆனால் ஹேனா எழுதாம யோசிக்கிறா. அதுக்கப்புறம், ஆமாம் நான் தான் அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தேன், எனக்கு என்ன தண்டனை வேணா கொடுங்க அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட மைக்கேலுக்கு ஒரு பொறி தட்டுது. அது என்னன்னா, மைக்கேல் கூட ஹேனா இருக்கும்போது ஒரு புக்கை கொடுத்துருப்பா. ஆனால் அதை ஹேனா படிக்கல, ரெஸ்டாரண்ட்லேயும் மெனு கார்டை படிக்கல. ஸோ இவன் செய்யாத தப்புக்கு தண்டனையை ஏற்றுக்கிறான்னு சொல்லிட்டு இவன் கண்டுபிடிக்கிறான். அது எப்படின்னா, நம்ம ஹேனாக்கு எழுத படிக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு இவன் கண்டுபிடிக்கிறான். அதனால தான் இவன் செய்யாத ஒரு தப்புக்கு நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா போலன்னு சொல்லிட்டு இவன் கண்டுபிடிக்கிறான். அதுக்கப்புறம் மைக்கேல் அவன் கிளாஸ் சார்கிட்ட சொல்கிறான், ஹேனாக்கு எழுத படிக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் சொல்கிறத அங்கே இருக்கிற யாருமே கேட்கல. ஏன்னா ஹேனாக்கு எழுத படிக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு மைக்கேல் கிட்ட எந்த ஒரு ப்ரூஃபும் எவிடென்ஸும் கிடையாது. ஸோ அதனால் ஹேனாவை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கோர்ட்டில் பெர்மிஷன்லாம் வாங்கி எப்படியோ ஹேனாவை போய் பார்க்குறான். ஆனால் அவன் என்ன நினச்சான்னு தெரியல, அவளை பார்க்காம திரும்பி வந்துடுறான். இல்லை ஹேனா வெயிட் பண்ணி பண்ணி பார்க்குறான், ஆனால் மைக்கேல் வரவே இல்லை. அதுக்கப்புறம் மைக்கேல் லா காலேஜில் இவனை ஒரு பொண்ணு லவ் பண்ணால, அவள் வீட்டுக்கு போய் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவளை கிஸ் பண்ணுறான். இப்போ பார்க்குற எல்லாருக்குமே ஒன்று தோணும், ஒருவேளை இதுதான் லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ தான் உண்மையாகவே லவ்னா என்னன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இப்போ மைக்கேலுக்கு வயசான மாதிரி காட்டுறாங்க. மைக்கேல் மனசுக்குள்ளே ஒரு கோவம் இருக்குது. ஏன்னா ஹேனா சொல்லாமல் கொள்ளாமல் இவனை தனியாக விட்டுட்டு போயிட்டால. அதனால் அதுக்கப்புறம் மைக்கேல் ஹேனாக்கு டேப் ரெக்கார்டரும் கேசட்டும் அனுப்புகிறான். அதை பார்த்த ஹேனா அதை ப்ளே பண்ணி பார்க்குறா. அதில் மைக்கேலோட வாய்ஸ் கேட்குது. அதில் மைக்கேல் டெய்லியும் ஒவ்வொரு புக்கோட ஸ்டோரியை ரெக்கார்ட் பண்ணி பண்ணி அனுப்புகிறான். ஏன்னா ஹேனாக்கு ஸ்டோரி கேட்குறதுனா ரொம்ப பிடிக்கும்ல. அதனால தான் ஆரம்பத்தில் நம்ம மைக்கேல் அவனோட தேவைக்காக புக்ஸ் படிப்பான். ஆனால் இப்போ ஹேனாவோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான் அந்த புக்ஸை படித்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறான். இதுலேயே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் உண்மையான லவ்னா எதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டெய்லியும் மைக்கேல் ரெக்கார்ட் பண்ண கேசட்டை ஹேனாக்கு அனுப்புகிறான். அதெல்லாம் அவன் ஒரு லைப்ரரி மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்ருக்கா. அதுக்கப்புறம் மைக்கேல் லாஸ்ட்டாக அனுப்பின கேசட்டில் த லிட்டில் பாய் வித் த டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை பற்றி சொல்லியிருப்பான்.
ஆனால் அந்த புக்கை ஜெயிலில் இருக்கிற ஒரு லைப்ரரியிலேருந்து வாங்கி கேசட்டில் அவன் சொன்ன மாதிரி படிக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே அவள் எழுத படிக்க கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறா. அதுக்கப்புறம் ஹேனா மைக்கேலுக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கா. அதை பார்த்த மைக்கேல் ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஏன்னா ஹேனா இப்பயாச்சும் எழுத படிக்க கற்றுக்கிட்டாலே அப்படின்னு சொல்லி அவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். இப்படியே கொஞ்சம் நாட்களும் போகுது. ஒரு நாள் மைக்கேலுக்கு ஒரு கால் வருது. அதில் ஜெயில் வார்டன் பேசுகிறாங்க, இன்னும் 1 வீக்கில் ஹேனா ரிலீஸ் ஆகிடுவாங்கப்பா, நீங்கள் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஹேனா 20 வருஷமாக ஒரே ஜெயிலில் தான் இருந்திருப்பா. மறுநாள் மைக்கேல் ஹேனாவை பார்க்க போகிறான். போய் பார்த்தாக்கா ரொம்பவே வயசாகி உக்காந்துட்டுருப்பா. அப்போ ஹேனா உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு மைக்கேலும் கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் நம்ம மைக்கேலுக்கு இன்னுமே அந்த இன்னசென்ஸ் அவனை விட்டு போயிருக்காது. ஸோ அதனால் நீ இன்னும் மாறலை அப்படின்ட்டு ஹேனா சொல்கிறான். அதுக்கு நம்ம மைக்கேலும், உங்களுக்காக நான் ஒரு வீட்டை பார்த்து வச்சுருக்கேன், ஒரு வேலையும் பார்த்து வச்சுருக்கேன், நீங்கள் அந்த வேலைக்கு போயிட்டு அந்த வீட்டில் நீங்கள் தங்கிக்கலான்னு சொல்கிறான். இப்போ புரியுதுல, காமத்தை விட காதல் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வார்டன் வந்து டைம் ஆகிடுச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட மைக்கேல் நெக்ஸ்ட் வீக் வரேன்னு சொல்லிட்டு போகிறான். ஹேனா அவளோட ரூமுக்கு வந்து பழசெல்லாம் நினச்சி பார்க்குறா. அதுக்கப்புறம் ஹேனா மைக்கேலுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு இருக்குல்ல, நம்ம மறுபடியும் அவன் லைஃப்பில் போனாக்கா அவனோட லைஃப் ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னு நினச்சி ஹேனா அவளோட ரூம்லேயே சூசைட் பண்ணி செத்துறா. இதெல்லாம் தெரியாமல் நெக்ஸ்ட் வீக் மைக்கேல் ஹேனாவை பார்க்க வரான். ஃபர்ஸ்ட் அவன் எப்படி ஹேனாவை பார்க்க வந்தான்னா, அதே காஸ்ட்யூமில் கையில் ஒரு பொக்கே எடுத்துக்கிட்டு ஆசையாக உள்ளே போய் பார்த்தாக்கா அவன் சூசைட் பண்ணிகிட்ருக்கா. அந்த செய்தியை கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறான் நம்ம மைக்கேல். அப்போ ஜெயில் வார்டன் ஒரு லெட்டரை படிக்கிறாங்க. அதில் ஹேனா என்ன எழுதியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மைக்கேல்னா ரொம்பவே பிடிக்கும், அவனாச்சும் அவன் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சூசைட் பண்ணி இறந்துட்டுருப்பா. இதை கேட்ட மைக்கேலுக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது, தன்னோட லைஃபுக்காக ஹேனா சூசைட் பண்ணி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 1995 காட்டுறாங்க. அப்போ மைக்கேல் அவன் பொண்ணோட ஒரு சர்ச்சுக்கு போகிறான். அது என்ன சர்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஹேனாவும் மைக்கேலும் சின்ன வயசில் இந்த சர்ச்சுக்கு தான் வந்திருப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு ஹேனாவோட கலரையே பார்க்குறான். அதை பார்த்து இது யாருன்னு சொல்லிட்டு அவனோட பொண்ணு கேட்க இவனோட சைல்டு லைஃப் கதையை சொல்கிறான். இந்த படத்தை இவ்வளோ நேரமாக அடல்ட்டு படமாக பார்த்த எல்லாருக்குமே இப்போ தான் காதல்னா என்னன்னு சொல்லிட்டு புரியும். ஏன்னா எந்தோட அப்பாவுமே தன்னோட ப்ரைவசியை அவனோட பொண்ணுக்கிட்ட சொல்லவே மாட்டான். ஆனால் மைக்கேல் அவனோட ட்ரூ லவ்வால் தான் இதை பற்றி அவன் பொண்ணுக்கிட்ட சொல்கிறான். என்னை பொறுத்த வரைக்கும் காதலுக்கு ஏஜ் லிமிட்லாம் கிடையாதுங்க, காதல் எப்பவுமே காதல் தாங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஒரு சின்ன அட்வைஸ், நீங்கள் பையனாக இருக்கலாம் இல்லை பொண்ணாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், ஆனால் உண்மையாக ட்ரூவாக லவ் பண்ணால் கடைசி வரைக்கும் கூட இருங்க. காசு பணம் இதெல்லாம் பார்த்துட்டு இல்லை லஸ்ட்டுக்காக அவங்கள விட்டு போகாதீங்க. எப்படி இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கழுவி கழுவி ஊத்த தான் போகிறீங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ சின்ன அட்வைஸ் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் சொன்னேன். இதோட இந்த படத்தை முடிக்கிறேன்.